வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆயிலர் பாத் அண்ட் ஆயிலர் சர்க்யூட் இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இப்போ ஆயிலர் பாத் அண்ட் ஆயிலர் சர்க்யூட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 8 மார்க் இல்ல 10 மார்க் அப்படி இல்லைன்னா 2 மார்க்ஸ் கூட கேட்பாங்க. சரிங்களா, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் கிராஃப் வந்து உங்களுக்கு எத்தனை கொடுக்குறாங்களோ அது பேஸ் பண்ணி தான் மார்க் இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 10 மார்க் கொஸ்டின். சரிங்களா, இப்போ இதே இது ஒரு கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸாக கேட்பாங்க. இப்போ வந்து ப்ராப்ளம் இப்படி தான் கேட்பாங்க. மெயினாக எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அண்ட் ஆயிலர் பாத் ஆர் ஆயிலர் சர்க்யூட் இஃப் எக்ஸிஸ்ட் இன் ஈச் ஆஃப் தீஸ் 3 கிராஃப் பிலோ, இஃப் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எக்ஸ்பிளைன் வை அப்படின்ட்டு நம்மள்கிட்ட கேட்பாங்க. இப்போ எக்ஸ்பிளைன், அதாவது இது நம்மளுக்கு வந்து கிராஃபில் வந்து அந்த ஆயிலர் பாத்தோ இல்லை ஆயிலர் சர்க்யூட்டோ எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது என்ன பார்த்துன்னு நம்ம சொல்லணும். அப்படி இல்லைனா எதனால எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா, இப்போ ஆயிலர் கிராஃப் ஆயிலர் பாத் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் கொஸ்டின் இல்லை 8 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த 2 டெஃபினிஷன்ஸ் எழுதிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா, ஏன்னா எப்போ நான் சொல்கிற மாதிரியே எழுதுங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து மார்க் அதிகமாக கிடைக்கும். இப்போ ஆயிலர் பாத் ஆயிலர் கிராஃப் அப்படி கேட்டாங்கன்னா எப்பவுமே இந்த அது வந்து ஒரு 10 மார்க் இல்லை வந்து 8 மார்க்ஸில் கேட்டால் இந்தமாதிரி டெஃபினேஷன்ஸோடு எழுதுங்க. இப்போ 2 மார்க்ஸ்னால் நீங்கள் வந்து டெஃபினேஷன்ஸ்லாம் எழுதணும்னா 2 மார்க்ஸில் டெஃபினேஷன்ஸும் கேட்கலாம். இல்லை டேரெக்டாக உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு டயக்ராம் கொடுத்துட்டு ஒரு கிராஃப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆயிலர் பாத் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ ஆயிலர் கிராஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கனெக்டட் கிராஃபில் வந்து ஆயிலர், அதாவது யூக்ளிடியன் if and only if all vertices of G are of even degree, அதாவது எல்லா ஒரு கிராஃபில் எல்லா வெர்டிசஸும் ஈவன் டிகிரியாக இருந்ததுன்னா, ஈவன் டிகிரினா என்ன சொன்னேன், இப்போ வந்து இப்போ ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை இன்சிடென்ட் எட்ஜஸ், அதாவது எத்தனை லைன்ஸ் கூட கனெக்ட் ஆகுது பார்த்தா 3. அப்போ வந்து ஏ வந்து ஒரு ஆட் டிகிரி வெர்டெக்ஸ், சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் டிகிரி வெர்டெக்ஸ், ஏன்னா 2 இது கூட கனெக்ட் ஆகுது. அதுமாரி உங்களுக்கு அந்த கிராஃபில் வந்து எல்லா வெர்டிசஸும் ஈவன் டிகிரியாக இருந்ததுன்னா அது வந்து ஆயிலர் கிராஃப். ஆயிலர் பாத்துனா உங்களுக்கு வந்து 2 வேர்டெக்ஸ் வந்து ஆட் டிகிரி, ஒரு கிராஃபில் 2 வேர்டெக்ஸ் ஆட் டிகிரி, ரிமைனிங் எல்லா வேர்டெக்ஸும் ஈவன் டிகிரியாக இருந்தால், அது மட்டும் இல்லாமல் அந்த ஈவன் டிகிரியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட் டிகிரி, ஒரு ஆட் டிகிரியிலேருந்து இன்னொரு ஆட் டிகிரிக்கு உங்களுக்கு வந்து பாத் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஆயிலர் பாத். சரிங்களா, அதுதான் நம்ம எழுதியிருப்போம். சிம்பிள் கிராஃப் வித் எக்ஸாக்ட்லி 2 வேர்டிசஸ் ஆர் ஆட் டிகிரி அண்ட் அதர் ஆர் ஈவன் டிகிரி, அதாவது நான் சொன்ன மாதிரி 2 வேர்டிசஸ் ஆட் டிகிரியாகவும் மீதி எல்லாம் ஈவன் டிகிரியாகவும் இருந்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிராஃப் ஆஸ் ஆயிலர் பாத் ஃப்ரம் 1 ஆட் வேர்டெக்ஸ் டு அதர் ஆட் வேர்டெக்ஸ் அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து, அதாவது நான் சொன்னேன் ஒரு ஆட் வேர்டெக்ஸ்லேருந்து இன்னொரு ஆட் வேர்டெக்ஸ்க்கு பாத் இருந்து அது வந்து ஆயிலர் பாத். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிராஃப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிராஃப் வந்து ஆயிலர் பாத் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏ ஒரு ஆட் டிகிரி வேர்டெக்ஸ், பி வந்து ஒரு ஆட் டிகிரி வேர்டெக்ஸ், ஏன்னா 3 லைன் கூட 2 இதுவும் கனெக்ட் ஆகிருக்கு, சி வந்து ஒரு ஈவன் டிகிரி, டி ஒரு ஈவன் டிகிரி, இ வந்து ஒரு ஈவன் டிகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஏ டு பி ஆயிலர் பாத் இருக்கா பார்க்கணும். அது எப்படி பண்ணோன்னா, மற்ற எல்லா பாத்துலையும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஏ டு பி பார்த்துருக்கணும். அதுவும் எல்லா பாத்துலையும் இப்போ ஏ டு சி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா திருப்பி ஏ டு சி வரக்கூடாது, பேக்வேர்ட்ஸ்லேயே இல்லை. ஒன்ஸ் அந்த ஒன்ஸ் ஒரு டேரெக்ஷனில் அந்த பாத்தில் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த பாத்தில் வரக்கூடாது. சரிங்களா, இப்போ அந்தமாரி நம்ம ஒரு பாத்து இருந்ததுன்னா இது வந்து ஆயிலர் கிராஃப்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ சி டி இ, அதுக்கப்புறம் உங்களுக்கு பி டி ஏ, அப்புறம் திருப்பி பி, கரெக்டாக வருதா பாத்து வருதா பார்த்தீங்களா. ஏ டு பி நம்ம இப்படி இந்த பாத்தில் நம்ம ட்ராவல் பண்ணோம். இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற எல்லா பாத்துலையுமே நீங்கள் ட்ராவல் பண்ணிடணும். அதுவுமே நம்ம இப்போ ட்ராவல் பண்ண முடியுது, ஏ டு சி, அப்புறம் சி டு டி. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாத்தில் இன்னொரு ஒரு வாட்டிக்கு மேலே ட்ராவல் பண்ணக்கூடாது. அந்தமாரி நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம். இப்போ ஏ டு சி ஒன்ஸு, சி டு டி, அப்புறம் டி டு இ, இ டு பி, அப்புறம் பி டு டி, அப்புறம் டி டு ஏ, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏ டு பி. கரெக்டாக இப்போ வந்து இந்த ஜி ஒன் கிராஃப் வந்து ஆயிலர் பாத் இருக்குது, அதுதான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஜி ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபார் கிராஃப் ஜி ஒன் 2 வெர்டிசஸ் ஏ அண்ட் பி ஆர் ஆட் டிகிரி அண்ட் 2 அதர் வெர்டிசஸ் ஆர் ஈவன் டிகிரி. நம்ம என்னெல்லாம் நம்ம இப்போ நம்ம இந்த கிராஃபில் பார்த்தோமோ அது எல்லாமே வேர்டிங்ஸ் எழுதிடுங்க. அதாவது 2 ஏ அண்ட் பி வந்து ஆட் டிகிரி வெர்டிசஸ்ஸு, அப்புறம் மற்றது எல்லாமே ஈவன் டிகிரி வெர்டிசஸ் அண்ட் ஆயிலர் பாத் எக்ஸிஸ்ட் வித்தின் ஏ அண்ட் பி அப்படி சொல்லிட்டு ஆஸ் ஃபாலோஸ் அப்படி சொல்லி இப்போ நம்ம இப்போ நான் சொன்ன தெரியுமா அதே தான் எழுதியிருக்கேன். அதாவது உங்களுக்கு ஏசிடிஇ, அதாவது ஏசிடிஇ, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஏபி, பிடிஏபி, கரெக்டாக அந்த பாத் தான் எழுதியிருக்கேன். அந்த பாத் அப்படியே எழுதிருங்க. சரிங்களா, இப்போ கிராஃப் 2 பார்ப்போம். கிராஃப் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அதே மாதிரி தான் எழுத போறேன் கிராஃப் 2 லியும் கிராஃப் 2 வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு odd degree வருது ஒரே ஒரு even degree வருது எப்படினா a வந்து உங்களுக்கு 3 degree b ஒரு 3 degree c d e f எல்லாமே 3 degree வெறும் அந்த சென்டரா இருக்கிற o மட்டும் தான் உங்களுக்கு வந்து even degree சரிங்களா நல்லா பாருங்க உங்களுக்கு சென்டரா இருக்கிற o மட்டும் தான் even degree ஏனா அது வந்து 3 edges கூட கனெக்ட் ஆகுது மத்த எல்லாமே உங்களுக்கு சென்டரா இருக்கிற o வந்து 6 edges கூட கனெக்ட் ஆகுது மத்த எல்லாமே உங்களுக்கு 3 edges கூட கனெக்ட் ஆகிறதுனால அது எல்லாமே உங்களுக்கு odd degree வந்துரும் அப்ப வந்து graph 2 ல வந்து என்ன தெரிய வருது பாத்தீங்கன்னா graph 2 ல வந்து 6 vertices are odd degree and 1 even degree vertex இருக்குனால நம்ம வந்து Euler path prove பண்ண முடியாது Euler path ஆனால சரி Euler circuit வந்து does not exist அப்படி எழுதிடுங்க if suppose ஒரு 2 degree odd vertex மத்ததெல்லாம் even degree vertex ஆனால சரி இல்ல எல்லாமே even degree vertex ஆ இருந்தா மட்டும் தான் Euler path நம்ம prove பண்ண முடியும் இப்போ இதுல ரெண்டு கண்டிஷன்ஸ்மே satisfy ஆகல இப்போ வந்து graph 3 பாப்போம் graph 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு a வந்து உங்களுக்கு ஒரு 4 degree அப்புறம் b வந்து ஒரு 4 degree அப்புறம் c வந்து ஒரு 4 degree அப்புறம் உங்களுக்கு d வந்து ஒரு 4 degree vertex தான் அப்புறம் உங்களுக்கு e வந்து ஒரு 4 degree vertex தான் எப்படி சொல்றேன்னா எல்லாமே 4 lines கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்ப வந்து உங்களுக்கு இங்க எல்லாமே even degree vertex அப்ப வந்து இதுல வந்து Euler graph இருக்குனா அப்ப வந்து நமக்கு இப்போ a பாயிண்ட்ல ஆரம்பிச்சீங்கனா a பாயிண்ட்க்கே திரும்பி முடியணும் அது எப்படி முடியும் பாத்தீங்கன்னா இப்போ எல்லா பாத்ஸ்லயுமே once தான் நீங்க travel பண்ணனும் இப்போ இங்க பார்த்த மாதிரி தான் a பாயிண்ட்ல ஆரம்பிச்சி a லே முடியும் இப்போ இங்க வந்து a ல இருந்து b travel பண்ணனும் ஏனா இங்க ரெண்டு odd vertex in between odd vertex தான் travel பண்ணனும்னு நம்ம கண்டிஷன் இருக்கு இங்க வந்து உங்களுக்கு எல்லாமே even vertexனால எந்த vertexல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த vertexல வந்து முடியணும் ஆனா once தான் நீங்க எல்லா பாத்லயும் travel பண்ணனும் அந்த மாதிரி பாக்கும்போது a b அப்புறம் c d e e b அதுக்கு அப்புறம் உங்களுக்கு d அதுக்கு அப்புறம் உங்களுக்கு a போலாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு graph g பத்தி graph 3 பாத்தீங்கன்னா all vertices are even degree and Euler graph exist as follows a b c d e a அப்புறம் உங்களுக்கு c e b d a அதாவது எல்லா பாத்லயுமே நம்ம டிராவல் பண்ணோம் அதாவது a b c d e போனும் அப்புறம் c a அப்புறம் உங்களுக்கு d அப்புறம் b அதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாரி a அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பாத்தா இருக்கு c e b d a அதாவது c d a b c d போடுமா அதாவது a b c d e a போடும் a b c d e a போய்ட்டோம் அதுக்கு அப்புறம் வந்து என்ன வருதுனா உங்களுக்கு c e ஓகே இங்க வந்து உங்களுக்கு இங்க இருந்து c அதுக்கு அப்புறம் e அதுக்கு அப்புறம் உங்களுக்கு b அப்புறம் d a ஓகே அதாவது எல்லா பாத்லயுமே டிராவல் ஆகி ஃபைனலா நீங்க அந்த பாத்துக்கே வந்துறணும் அதுதான் உங்களுக்கு இந்த Euler graph பொறுத்த வரைக்கும் இந்த problem இப்படி தான் நீங்க சால்வ் பண்ணனும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணனும்னா நம்ம சேனலுக்கு நீங்க Subscribe பண்ணலாம் இந்த மீ இன்னொரு எல்லம் சந்திப்போம் நன்றி